ஈரானுடைய இலங்கைக்கான ஈரானுடைய தூதுவராலயத்துக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்தித்து தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்தது மட்டுமல்லாமல் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சரோடு நேரடியாக மொபைல் மூலம் தொடர்பு கொண்டு இது தொடர்பான கண்டனங்களையும் கவலைகளையும் பகிர்ந்து கொண்டதாகவும் இன்றைக்கு பிரஸ் டிவி இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. சராசரியாக காசாவிலே ஒரு நாளைக்கு 180 பெண்கள் குழந்தைகளை பிரசவிக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. சுமார் 23 லட்சம் மக்கள் அங்கே இருக்கிறார்கள். 23 லட்சம் மக்கள்ல சராசரியாக ஒவ்வொரு நாளும் 180 பெண்கள் குழந்தை பெற்றெடுக்கிறார்கள். இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்சஸ் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா அவர்களே இன்றைக்காம் எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த பிரச்சாரத்தினால் இஸ்ரேலோடு ஒட்டி செயல்படுகிற பல நிறுவனங்கள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகிருக்கிற குறிப்பாக மெக்டொனால்ட், எகிப்து, ஜோர்டான், மலேசியா, துருக்கி ஆகிய நாடுகளில் இவர்களுடைய பொருட்கள் மெக்டொனால்ட் உள்ளிட்ட மெக்டொனால்ட், KFC அதே போன்று ஸ்டார்பக்ஸ் போன்ற நிறுவனங்களுடைய பொருட்களை புறக்கணிப்பது உச்சம் தொட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, காசாவில் நடந்து வரக்கூடிய பொதுமக்களுக்கு எதிரான இன அழிப்பு தொடர்பான செய்திகளை நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வருகிற அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், கடந்த 2 நாட்களாக ஈரான் உள்ளிட்ட நாடுகளோடு மிகப்பெரியதொரு சர்வதேச சர்ச்சையும் ஓடி வருகிறது. எப்படியாவது ஈரானை இந்த வம்புக்குள் இழுத்துவிட வேண்டும் என்பதில் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகள் குறியாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் ஈரானை இலக்காக கொண்டு 2 தற்கொலை குண்டுதாரிகள் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். அந்த தாக்குதல் ISIS பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்ட தாக்குதல் என்பதை ஈரான் தற்போது கண்டுபிடித்து முடித்திருக்கிறது. எனவே ISIS-க்கு எதிரான தன்னுடைய செயல்பாடுகளை ஆரம்பிக்க இருக்கிறோம் என்பதையும் தற்போது ஈரான் அரசாங்கம் தெளிவாக டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானில் பொதுமக்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு நம்முடைய நாடு இலங்கையும் தன்னுடைய பாரிய கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறது. இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி அவங்க இன்னைக்கு நேரடியாக நேற்றைய தினம் ஈரானுடைய இலங்கைக்கான ஈரானுடைய தூதுவராலயத்துக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்தித்து தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்தது மட்டுமல்லாமல் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சரோடு நேரடியாக மொபைல் மூலம் தொடர்பு கொண்டு இது தொடர்பான கண்டனங்களையும் கவலைகளையும் பகிர்ந்து கொண்டதாகவும் இன்றைக்கு பிரஸ் டிவி இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அலி சப்ரி அவர்களும் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் தான் ஈரானுடைய தூதுவராலயத்திற்கு சென்று தன்னுடைய கவலையை பகிர்ந்து கொண்ட செய்தியையும் தற்போது வெளியிட்டிருக்கிறார். இந்த செய்திகளில் இருந்து நமக்கு தெரிய வருகிற ஒரு முக்கியமான செய்தி என்னென்று கேட்டால் ஈரானிலே நடத்தப்பட்ட இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக இலங்கையும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. உண்மையில் அது வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஈரான் போன்ற ஒரு நாடு தற்போது சர்வதேச மட்டத்திலே எதிர்கொள்ளுகிற மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான நேரத்தில் இலங்கை தன்னுடைய இந்த தீவிரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்பை வெளியிட்டிருப்பதும் பாராட்டுக்குரியது என்பதை ஆரம்பமாக நாம் பார்த்ததற்கு பிறகு இப்படியான நேரத்தில் தற்போது காசாவில் என்ன நடைபெற்று வருகிறதுங்கிறத பார்த்தோம்னா இன்றைக்கு அதாவது நேற்று இரவுக்கு பிறகு நடத்தப்பட்ட பாரிய தாக்குதல்கள் குறிப்பாக ஹான் யூனுஸ் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் பொதுமக்களை இலக்கு வைத்து மிக கொடூரமான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஹான் யூனுஸ் என்பது சுமார் 12 லட்சம் மக்கள் அங்கே தற்போது குடிபெயர்ந்திருக்கிறார்கள். நார்த் காசாவில் இருந்த பல பேர் அங்குதான் தற்போது குடியேறி இருக்கிறார்கள் என்கிற நிலைகள் எல்லாம் இருக்கும்போது அந்த பொதுமக்களை நோக்கித்தான் இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதலில் ஒரு வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் வீட்டுக்குள் இருந்த சுமார் 18 பேர் ஒரே இடத்தில் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சி செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஹான் யூனுஸ் பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய அந்த பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஷஹீதாக்கப்பட்டிருக்கக்கூடிய 18 சகோதரர்களுடைய ஜனாசாக்களுடைய காட்சிகள் தான் சுற்றி சுற்றி இந்த வீடியோவில் காட்டப்படுகிறது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 18 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இதெல்லாம் நம்மளால் சாதாரணமாக கடந்து செல்லுகிற ஒரு நிகழ்வுகளும் அல்ல, கவலைக்கு மேல் கவலையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், கண்டிப்பாக
பிரார்த்தனை செய்ய நாம் அத்தனை பேரும் கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், அங்கிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் 100 பேர் 50 பேர் என்று பலியாக கூடிய நிலைகள் இருக்கிறது. இந்த இலங்கைக்கு, அதாவது இலங்கையைச் சேர்ந்த 2 பெண்கள் காசாவிலே திருமணம் முடித்திருந்தார்கள் என்கிற செய்தியை நம்ம ஏற்கனவே பகிர்ந்திருந்தோம். அதிலே இலங்கை வந்த ஒரு பெண்மணி கொடுத்த பேட்டியில சொன்ன தகவல் கூட உங்களுக்கு நினைவிருக்கும். அவருடைய குடும்ப, அதாவது அவருடைய கணவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் அந்த பெண் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். இதுபோன்றுதான் இன்றைய தினம் ஒரே இடத்துல ஒரே வீட்டில் இருந்த சுமார் 18 சகோதரர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கர்ண கொடூரமாக நடந்து கொள்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்பதை தொடர்ந்து நம்ம பார்க்க முடிகிறது. ஐநா சபை உள்ளிட்ட மேற்கு நாடுகள் எல்லாம் இதை கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை தாண்டி அரபு நாடுகளே கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறது என்பதுதான் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய, கவலை அடிக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. உலகத்தில் இப்படி ஒரு அநியாயம் நடக்கவே இல்லை என்று எண்ணுகிற அளவுக்கு உண்டான ஒரு மாபெரும் அநியாயம் நடைபெற்று வருகிறது. ஆனால் அனைத்து நாடுகளும் கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. நமக்கு என்ன இதிலே இருக்கிறது என்பதுதான் அவர்களுடைய பார்வையாக இருக்கிறது என்பதுதான் கவலைக்குரிய ஒரு நிகழ்வாக இருப்பதை நாம் காண முடியும். இந்த நேரத்தில் இன்றைக்கு நடைபெறுகிற சம்பவங்கள்ல இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய, குறிப்பாக ஐநா சபையும் WHO வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த ஹானியூன் சொல்லிட்டு காசாவின் பெரும் பகுதிகளில் மருத்துவ தட்டுப்பாடு, உணவு தட்டுப்பாடு என்று மக்கள் சொல்ல முடியாத துன்பங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சராசரியாக காசாவிலே ஒரு நாளைக்கு 180 பெண்கள் குழந்தைகளை பிரசவிக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. சுமார் 23 லட்சம் மக்கள் அங்கே இருக்கிறார்கள். 23 லட்சம் மக்கள்ல சராசரியாக ஒவ்வொரு நாளும் 180 பெண்கள் குழந்தை பெற்றெடுக்கிறார்கள். குழந்தை பெற்றெடுக்கிற பெண்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள், மருத்துவ உதவிகள், பாதுகாப்புகள், உணவுகள், ஊட்டச்சத்துக்கள் எதுவுமே கொடுக்க முடியாத இக்கட்டான ஒரு நிலை இருக்கிறது என்பதையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், நம்முடைய மனைவி குழந்தை பெற்றால் அவள் என்ன கஷ்டங்களை அனுபவிப்பாள் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். நம்முடைய தாய் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிப்பாள் என்பதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி இருக்கும் போது அங்கே குழந்தை பெற்றுக் கொள்கிற பெண்கள் எவ்வளவு கஷ்டங்களை சுமப்பார்கள் என்பதை நினைத்து பாருங்கள். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா குழந்தை பெற்றெடுக்கிற தாய்மார்களை பற்றி பேசும்போதே ஹமலத்துஹு குர்ஹா வ வலஅதுஹு குர்ஹா, கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு தான் சுமக்கிறாள், கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு தான் பெற்றெடுக்கிறாள் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அதே நேரத்தில் நீங்க போய் பார்க்க முடியும், சூரா மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு சொல்லப்படக்கூடிய அந்த வரலாற்று நிகழ்வை எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பெற்றெடுக்கிற அந்த தருணங்களை அல்லாஹு தஆலா விவரிக்கக்கூடிய காட்சிகள் அபரிமிதமானதாக இருக்கும். ஒரு பெண்மணி குழந்தையை பெற்றெடுக்கும் போது எப்படியெல்லாம் நடந்து கொள்வாள், அவளால் அந்த துன்பம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்க முடியும் என்பதையெல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குழந்தை பெற்றெடுக்கிற சம்பவத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். குழந்தையை பெற்றெடுக்கும் போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தண்ணீரை ஏற்பாடு செய்து, நீருக்குள் பிரசவிக்கிற விதமான ஒரு ஏற்பாட்டை செய்து கொடுத்து அதை லேசாக்கி கொடுத்தான் என்கிற வரலாறுகள் எல்லாம் கூறப்படுவதை மரியம் சூராவில் நம்ம பார்க்க முடியும். இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம புரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு பெண்மணி குழந்தையை சுமப்பதே அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துன்பமாக இருக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கும். 10 மாதங்கள் ஒரு பெண்மணி குழந்தையை சுமக்க வேண்டி இருக்கிறது. 10 மாதத்திற்கு பிறகு குழந்தையை பெற்றெடுக்கும் போது சில நேரங்களில் அவள் மரணிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது என்பதையெல்லாம் நம்ம உலகத்தில் தினந்தோறும் பார்க்கிற விவகாரங்கள். அதனாலோ என்னவோ இஸ்லாமிய மார்க்கம் ஷஹீதுகளுடைய பட்டியலை சொல்லும் போது, குழந்தையை பெற்றெடுக்கிற நேரத்தில் பிரசவிக்கிற போது ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பிரசவிக்கிற நிலையில் மரணித்தால் அவளும் ஷஹீத் என்கிற அந்தஸ்தை இஸ்லாம் அவர்களுக்கு கொடுப்பதை நாம் ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் பார்க்க முடியும். இவ்வளவு கடினமான ஒரு விவகாரம் குழந்தையை பெற்றெடுக்கிறதுங்கிறது, குழந்தையை சுமக்கிறதுங்கிறது. இந்த யுத்த நிலைமைக்கு மத்தியில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான குண்டுகள் போடப்படுகிறது. பொதுவாக நமக்கெல்லாம் சொல்லி தருவாங்க, பிரசவிக்கிற நிலையில் இருக்கக்கூடிய தாய்மாரோடு அன்பாக பழகுங்க, அதிர்ச்சிகரமான செய்திகளை சொல்லிடாதீங்க, குழந்தைக்கு
அது பாதிப்பை உண்டாக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இதை காசாவில் நம்ம நினச்சி பார்க்க முடியுமா? காசாவில் சொல்லாமல் இருங்கன்னு சொல்ல முடியுமா? அங்கே சொல்லாமல் தான் இருப்பாங்களா அல்லது அந்த நிலைமைகள் எப்படி இருக்கும் என்கிறத யோசிச்சு பாருங்கள். தினந்தோறும் குண்டுகள் போடப்படுகிறது, கவலைக்கு மேல் கவலையில் ஆட்படுத்தப்படுகிறார்கள். எப்போ யார் மரணிப்பாங்க என்கிற நிலை தெரியாத ஒரு இக்கட்டான நேரத்தில் சுமார் 180 பெண்கள் தினந்தோறும் குழந்தை பெற்றெடுக்கிறார்கள். ஊட்டச்சத்துக்கள் இல்லை, அவர்களுக்கு தேவையான எந்த உதவி வசதிகளும் இல்லை என்கிற கவலையான செய்தி இன்றைக்கு யுஎன்னால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு நடைபெறுகிற மிக முக்கியமான சம்பவங்கள் தொடர்பான இன்னும் சில செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அந்த செய்திகளை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான அழுத்தமான ஒரு செய்தி இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் ஹசன் நசுருல்லா வியாழனன்று இரவு மக்களுக்கு மத்தியில் உரையாற்றிய நேரத்தில் ஒரு விவகாரத்தை திரும்ப திரும்ப குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதாவது இந்த தாக்குதல் குறிப்பாக ஹமாஸினுடைய லெபனான் பகுதிக்கு பொறுப்பாக இருந்த சாலிகள் அரூரியினுடைய கொலைக்கு நாங்கள் பழிவாங்காமல் விடமாட்டோம் என்று சொல்லியிருந்தார். அதற்கான இரண்டு காரணங்கள், மிக முக்கியமான காரணம் என்னன்னா, சாலிகள் அரூரி பெய்ரூத்தில் வைத்து கொல்லப்பட்டார், ஷஹீதாக்கப்பட்டார். லெபனான் எல்லைக்குள்ள இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. லெபனானுடைய வான்பரப்பை பயன்படுத்தி இஸ்ரேலிய ராணுவங்கள் அவர்கள் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருந்தது. இதற்கு நாங்கள் பழி தீர்ப்போம் என்று திட்டவட்டமாக அறிவித்திருந்தார். இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் 670 மெகா ஆபரேஷன்களை நாங்கள் பண்ணியிருக்கிறோம் என்கிற செய்தியையும் அவர் அதிலே குறிப்பிட்டிருந்த அதே நேரத்தில் பழி தீர்ப்பதற்கான ஏற்பாடுகளுக்கு முன்பதாக அவர் சொன்ன ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், சுமார் 120 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு நாங்கள் தற்போது ஏவுகணைகளால் ஆண்டு கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தியை அவர் குறிப்பிட்டிருந்தார். இஸ்ரேலுடைய அஸ்கலான், அப்பர் கலீலி போன்ற பல பகுதிகள் தற்போது எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லாத பகுதிகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகள் முழுவதும் இஸ்ரேலியர்களும் கிடையாது, இதே நேரத்தில் லெபனானியர்களும் கிடையாது என்கிற நேரத்தில் அந்த பகுதியை தற்போது ஏவுகணைகளால் ஆண்டு கொண்டிருக்கிறது ஹிஸ்புல்லா என்பதுதான் உண்மையான யதார்த்தமாக இருக்கிறது. அந்த செய்தியை ஹசன் நசுருல்லா பகிரங்கமாக சொன்னதற்கு பிறகு ஹசன் நசுருல்லா தலைமையிலாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு அவர்களுடைய தாக்குதலை நேற்று இரவு 12 மணிக்கு பிறகிலிருந்து பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்திகளை இன்றைக்கு ஐடிஎஃப்ஏ வெளியிட்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்சஸ் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், அவர்களே இன்றைக்காம் எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். காலையிலிருந்து இதுவரைக்கும் 90 மேற்பட்ட தாக்குதல்கள் எங்கள் மீது நடத்தப்பட்டிருக்கிறது, சைரன் ஒலி எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தியை ஐடிஎஃப் சொல்லியிருக்கக்கூடிய அதே நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னொரு கட்டத்தில் 40 இடங்களில் தாக்குதல்கள் பதிவாகி இருக்கிறது என்றும் ஐடிஎஃப் சொல்லியிருக்கிறார்கள். 90 ஏவுகணைக்கு மேலே ஏவி இருக்கிறாங்க, 40 இடங்களில் தாக்குதல்கள் பதிவாகி இருக்கிறது என்று சொல்லி ஐடிஎஃப் அறிவித்திருந்தாலும் உண்மையான செய்தி அதுவல்ல என்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறனும். இன்றைக்கு வெறுமனே 90 இடங்களுக்கு அவர்கள் சைரன் எழுப்பவும் இல்லை, அதே நேரத்தில் 40 இடங்களில் தாக்குதல் நடத்தப்படவும் இல்லை. அதை மீறி 100 இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வெளியாக இருக்க இந்த புகைப்படத்தை பார்த்தாலே இதிலேயே ஒரு 100 இடத்துல தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இவ்வளவு இடத்துல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்கக்கூடிய புகைப்படங்களை பாருங்க. இதெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் தாக்குதல் அலர்ட் ஆகப்பட்டதுங்கிற காட்சிகள். இது வந்து கிரியாத் ஷமோனா, இந்த ஏரியாவில் தான் இன்றைக்கு நிறைய தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நம்ம மட்டும் சொல்லலை, இஸ்ரேலிய ராணுவமே அதை அன்றைக்கு சொல்கிறாங்க, தாக்குதல் நடத்தப்பட்டது ஆனால் 90ங்கிறாங்க. 90 கிடையாது, நீங்கள் பார்க்க முடியும் 100 தாக்குதல்கள். இதெல்லாம் பாருங்கள், கிரியாத் ஷமோனா உள்ளிட்ட பல பகுதிகளில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒவ்வொரு நேரத்திலையும் வெளியாகிற, அதாவது கஃபர் கலீலி பகுதிகள் இது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொன்றிலையும் மாறும் பாருங்கள், இடங்கள் மாறும். இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் தாக்குதல் நடத்தப்படுகிறது என்கிற காட்சிகள், தொடர்ச்சியான காட்சிகளை பாருங்கள். எத்தனை, அதாவது மேப் வெளியாக இருக்குன்னு பாருங்கள், அத்தனையும் ஒவ்வொன்றையும் மாறி மாறி ஒவ்வொரு இடத்துல தாக்குதல் நடத்தப்படுது பாருங்கள். ஒரு குவிப்பாகவே இருக்கிறது, அவ்வளவு தாக்குதல்கள் இந்த இடத்துல தர்ஷினா என்கிற பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய பகுதி இதெல்லாம், இங்கே எல்லாம் யாருமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தர்ஷினா பகுதிகளில் இந்த தாக்குதலும் சின்ன சின்ன மாற்றங்களோடு நடைபெறுகிற தாக்குதல்களாக இருக்குது. இது ஹைஃபாவை உள்ளிட்ட, ஹைஃபா போர்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஹைஃபா போர்ட் உள்ளிட்ட நெருக்கமான இடங்கள் நசாரத் ஏரியாக்களில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. இந்த இடத்துல மட்டுமே 100 தாக்குதல்கள் பதிவாகி இருக்கு, ஒரு குவியலாகவே வைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த தாக்குதலும் அதே ஏரியாவில் நடத்தப்பட்ட தாக்குதல்.
இதெல்லாம் அதே ஏரியா. சின்ன சின்ன மாற்றங்களோடு வரக்கூடியது, உங்களுக்கு பார்த்தா ஒரே போட்டோ மாதிரி தான் வீடியோவில் தெரியும். சின்ன சின்ன மாற்றங்கள் இதில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி இன்றைய தினம் காலையில் இருந்து தாறுமாறான பயங்கரமான தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில், இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஊடக, அதாவது இஸ்ரேலுடைய அமைச்சர்களில் ஒருவராக இருக்கிற கேலண்ட் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், லெபனானோடு நாங்கள் இராணுவ மோதலை தவிர்த்து அரசியல் ரீதியிலான பேச்சுக்களை நடத்துவதற்கு ஆர்வமாக இருக்கிறோம். உங்களோட நாங்கள் சண்டை பிடிக்க விரும்பலப்பா, அரசியல் ரீதியாக பேசி தீர்த்துக்கிறோமே, என்ன மாதிரி நம்ம செஞ்சுக்கலான்னு சொல்லுங்களே என்று சொல்லி இஸ்ரேலிய அமைச்சர் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலிய அமைச்சர்களில் ஒருவராக இருக்கிற கேலண்ட் தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்கிறதுக்கு மத்தியில், வாஷிங்டன் போஸ்ட் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்ரேலிய அரசாங்கம், அதாவது ஹிஸ்புல்லாக்களுடன் ஒரு புது வகையான போருக்கு பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த போரை எதிர்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை, அச்சத்தோடு இருக்கிறார்கள். ஏன்னு கேட்டால், ஒரு பக்கம் காசாவிலிருந்து நடத்துகிற தாக்குதல்கள் அகோரமாக இருக்கிறது, அதிலேயே காசாவுக்குள்ளே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இப்பொழுது ஹிஸ்புல்லாக்களோடு சண்டைக்கு போவது என்பது இஸ்ரேலுக்கு நல்லது அல்ல என்கிற காரணத்தினால, ஹிஸ்புல்லாக்களோடு சண்டையிடாமல் இருப்பதற்குத்தான் இஸ்ரேல் விரும்புகிறது. மிகப்பெரியதொரு அச்சம் அவர்களுக்கு மத்தியில் இருக்கிறது என்கிற செய்தியையும் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம காண முடிகிறது. இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டால், உலகத்திலேயே எங்களை விட்டால் பெரிய இராணுவம் கிடையாது என்று சொன்னவர்கள் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு காட்சிகளை நீங்கள் இப்படி பார்க்க முடியும். அவர்களால் இஸ்ரேல் மீது ஏவப்படுகிற ஏவுகணைகளை இஸ்ரேலால் தாக்குப்பிடிக்க முடியாமல் இருக்கிறது. குறிப்பாக அவர்களுடைய ஏவுகணை எதிர்ப்பு சிஸ்டமேட்டிக்காக அவங்க வச்சிருந்த, அதாவது அயன்டோம் செயலற்று போயிருக்கிறது. ஒரு சில இடங்களில் மாத்திரம் அயன்டோம் ஏவுகணைகளை தடுக்கிறதே தவிர மற்ற இடங்களில் அத்தனையிலும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. 90 ஏவுகணைகள் எங்கள் நோக்கி ஏவப்பட்டது, அதில் 40 இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டது என்கிறார்கள். 90 இடங்களில் தாக்குதல்னா சரிவாதி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தம். ஆனால் உண்மை 90 இடங்கள் அல்ல, 100 மேற்பட்ட இடங்கள். இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிற மேப்பை தவிர்த்து இன்னும் பல மேப் வந்து கொண்டே இருக்கிறது. இன்று முழுவதுமே ஹிஸ்புல்லாக்கள் பயங்கர தாக்குதலை இஸ்ரேலை நோக்கி நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் நமக்கு தெரியும், பாபல் மந்தம் யமன்ல இருந்து ஹூதிகள் நடத்துகிற தாக்குதல் காரணமாக அந்த பகுதிகளில் ரெட் சீல கப்பல் போக்குவரத்து முழுமையாக தடுக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய கப்பல் வந்து நின்றும் எந்த பலனும் இல்லை என்கிற நிலை உண்டாகி இருக்கக்கூடிய நேரத்தில், ஆப்பிரிக்காவை சுற்றித்தான் கப்பல்கள் வரவேண்டி இருக்கிறது. அப்படி வருகிற கப்பல்களையும் சோமாலிய கடற்கொள்ளையர்கள் கைப்பற்றுகிறார்கள். நேற்று ஒரு கப்பலை ஹைஜாக் பண்ணியிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு இதனால் ஏற்படுகிற அழிவுகள் தொடர்பான செய்தியை இன்றைக்கு அவர்களுடைய எடியோ தஹரனோ பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், இஸ்ரேல் இந்த போக்குவரத்து நெருக்கடி காரணமாக ஆசியாவிலிருந்து வரக்கூடிய இஸ்ரேல் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் முழுவதுமாக ஆப்பிரிக்காவை சுற்றி வருகிற காரணத்தினால் 50% அவர்களுடைய பொருட்களுக்கான செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. 50% நெருக்கடியை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் அவர்களுக்கு விழக்கூடிய அடிகளாக இருக்கிறது. அவர்களுடைய இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் ஊனமடைந்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் அது சம்பந்தமாக தனியாக நம்ம சொல்லியிருக்கிறோம். 12,000 மேற்பட்டவர்கள் நிரந்தர ஊனமுடையவர்களாக மாறியிருக்கிறார்கள், 20,000 மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற நிலையில தற்போது பொருளாதாரத்துக்கும் பாரிய அடி வீழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்குது. என்னன்னு கேட்டால், நமக்கெல்லாம் தெரியும், இஸ்ரேலுடைய பொருட்களை புறக்கணிப்பு செய்கிற ஒரு செயல்பாடு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. உலகம் முழுவதும் இஸ்ரேலுடைய பொருட்களை பாய்காட் பண்ணுங்க என்றெல்லாம் பல பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. ஏற்கனவே நம்ம ஒரு 20 முன்பதாக தனியான ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா, அதாவது ஒரு தனியான ஒரு அப்ளிகேஷனை வெளியிடப்பட்டிருக்குது. அல் ஜசீராவும் அந்த அப்ளிகேஷன் தொடர்பான செய்திகளை போட்டிருந்தாங்க. நோ தேங்க்ஸ் என்கிற அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனை மொபைல் ஃபோனில் ஆண்ட்ராய்டு இருக்குது, அதில் போட்டுக்கிட்டோம்னு சொன்னால் அதில் பார்க்கும்போது எதுவெல்லாம் இஸ்ரேலிய தயாரிப்பு, எதையெல்லாம் புறக்கணிக்க வேண்டும் என்று காட்டுகிறது. அந்த புறக்கணிப்பை மேற்கொள்ளுங்கள் என்று சர்வதேச மட்டத்தில் ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டு
கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பிரச்சாரத்தினால் இஸ்ரேலோடு ஒட்டி செயல்படுகிற பல நிறுவனங்கள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. குறிப்பாக மெக்டொனால்ட் அவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி தான் இது. நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட செய்தி, குறிப்பாக இந்த மெக்டொனால்டுடைய காட்சி, இது கெய்ரோவில் இருக்கக்கூடிய ஈஜிப்டில் இருக்கக்கூடிய மெக்டொனால்ட் காட்சியறை, மெக்டொனால்ட் விற்பனை நிலையத்தினுடைய காட்சியை தான் போட்டிருக்கிறாங்க. இந்த அதாவது எகிப்து, ஜோர்தான், மலேசியா, துருக்கி ஆகிய நாடுகளில் இவர்களுடைய பொருட்கள் மெக்டொனால்ட் உள்ளிட்ட மெக்டொனால்ட், கேஎஃப்சி, அதே போன்று ஸ்டார்பக்ஸ் போன்ற நிறுவனங்களுடைய பொருட்களை புறக்கணிப்பது உச்சம் தொட்டிருக்கிறது. பாரிய நஷ்டத்தை இந்த நிறுவனங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறது இந்த நாடுகளில் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்கிற அதே நேரத்தில் இதற்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடிய பிடிஎஸ் என்கிற அமைப்பு, இந்த அமைப்பு 2005 170 மேற்பட்ட பாலஸ்தீன அமைப்புகள் ஒன்று சேர்ந்து உருவாக்கிய ஒரு அமைப்பு தான் பிடிஎஸ் என்கிற ஒரு அமைப்பு. இது போன்ற பொருட்களை பாய்காட் பண்ணுங்க, புறக்கணிங்க என்று சொல்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புங்கிறாங்க. அந்த அமைப்பு தென்னாப்பிரிக்காவினுடைய நிறவெறிக்கு எதிராக உருவாக்கப்பட்ட அமைப்பை முன்னோடியாக கொண்டுதான் இது தொடங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நிறவெறியை உண்டாக்கக்கூடிய, நிறவெறிக்கு ஃபன் பண்ணக்கூடிய அமைப்புகளை, அவர்களுடைய பொருட்களை புறக்கணிங்க தென்னாப்பிரிக்கா பெரியதொரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க, அது சக்சஸ் ஆகியது. அதையொட்டி 2005 பிடிஎஸ் என்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன அமைப்புகள் ஒன்றிணைந்துதான் அதை உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சாரம் காரணமாக கேஎஃப்சி, மெக்டொனால்ட், ஸ்டார்பக்ஸ் போன்ற நிறுவனங்கள் பாரிய நஷ்டத்தை துருக்கி, அதே போன்று துருக்கி, எகிப்து போன்ற நாடுகளில் அவர்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த லிஸ்டில், அதாவது நஷ்டம் ஏற்படுகிற, பாரிய நஷ்டம் ஏற்படுகிற லிஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோர்தான், துருக்கி, எகிப்து, மலேசியா ஆகிய நாடுகள் தான் இருக்கிறது. இதிலே சவுதி, குவைத்து, பஹ்ரைன் போன்ற பாரிய அரபு நாடுகள் எதுவுமே இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரல. அவங்க புறக்கணிக்கிறாங்க இல்லாமல் இல்லை, இந்த அளவுக்கு உண்டான பாரிய புறக்கணிப்பு அங்கே ஏற்படவில்லை என்பது தெரிகிறது. குறிப்பாக அங்கிருக்கக்கூடிய இந்த அரபு நாட்டில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் உடனடியாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த அதாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் மேட் இன் குவைத், மேட் இன் சவுதி, மேட் இன் பஹ்ரைன் என்று சொல்லி அந்த நாடுகளுடைய பெயரை போட்டு வெளியிடக்கூடிய காட்சிகள் தற்போது அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஏன்னா இப்படி மேட் இன் என்றதை மாற்றிட்டோம்னாலே அரபு நாட்டுக்காரன மாடாக்கிடலாம்ங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. அப்படித்தானே நம்ம சமூகத்துடைய நிலைமை போட்டு அவர்களை கொன்று குவிப்பதற்கு செலவழிக்கக்கூடிய நிறுவனங்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும். நம்ம அதை முடிஞ்சதை புறக்கணிக்கலாம்ல. ஒரு பர்கர் சாப்பிடல என்று சொல்லி நம்ம செத்துற மாட்டோம், அதற்கு ஈக்குவலாக ரிலேட்டடாக வேறு இருக்கும். ஒரு ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளையே வேறொரு இடத்துல நமக்கு வாங்க முடியும்னு சொன்னால் அதுக்கு ஈக்குவலான ஒன்று வாங்க முடியும்னா அதை வாங்கிட்டு போயிடலாம்ல. அப்படி அந்த புறக்கணிப்புகள் அந்த மக்களுக்காக குறைந்தபட்சம் செய்யப்பட வேண்டும். இது அந்த நாடுகளில் மட்டுமல்ல, நம்ம நாட்டையே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒவ்வொரு தடவைகளும் அந்த இந்த இஸ்ரேலுக்கு ஃபண்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள், இஸ்ரேலோட சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள், பாலஸ்தீனர்களை கொன்று குவிப்பதற்காக ஃபண்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள், இந்த நிறுவனங்களுடைய தயாரிப்புகளை சாப்பிடுகிற நேரத்தில் சகோதரர்களே, ஒரு கணம் பாலஸ்தீன அப்பாவி குழந்தைகளின் இரத்தத்தை பற்றி யோசித்து பாருங்கள். பாலஸ்தீன அப்பாவி குழந்தைகள் கைகால் இல்லாமல் இருப்பதை பற்றி யோசித்து பாருங்கள். பாலஸ்தீன தாய்மார்களுக்கு உண்ண உணவு இல்லாமல் இருப்பதை பற்றி யோசித்து பாருங்கள். லட்சக்கணக்கான அணு குண்டுகள் அங்கே போடப்படுவதை பற்றி சிந்தித்து பாருங்கள். அப்படி என்றால் நம்மால் முடிந்தது இவற்றை ஓரளவுக்காவது புறக்கணிக்க முடியும் என்றால் அது அவர்களுக்கு பாரிய இழப்பை ஏற்படுத்துகிற போது இந்த கொலைகளிலிருந்து அவர்கள் ஓரளவுக்காவது பின்வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு வகையில் இந்த யுத்தம் நிறுத்தப்படணுங்கிறதுக்கான நம்முடைய ஒரு சிறு பங்களிப்பாக கூட அது இருக்கலாம். அப்படித்தான் துருக்கியைச் சேர்ந்த பல நாடுகளைச் சேர்ந்த மக்கள் செய்திருக்கிறார்கள். செய்த காரணத்தினால இந்த நிறுவனங்களுக்கு பாரிய இழப்புகள் வருவதாக இன்றைக்கு நீங்கள் போய் பிரஸ் டிவியினுடைய இணையதளத்திலையும் இதை பார்க்கலாம். அவர்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கக்கூடியதை நம்ம காண முடிகிறது. இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் நடைபெற்று வருகிற நேரத்தில் ஹமாஸினுடைய, பாலஸ்தீனத்தில் போராடக்கூடிய ஹமாஸ் சுதந்திர போராளிகளுடைய தளபதிகளில் தலைவர்களில்
ஒருவராக இருக்கிற கலாநிதி சமி அபு ஜுஹ்ரி அவங்க நேற்றைய தினம் அல் ஜசீரா முபாஷருக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு பேட்டியில சில முக்கியமான செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது காசாவில் நடத்தப்படுகிற அத்தனை கொலைகளுக்கும் இதுவரை கொல்லப்பட்ட அத்தனை பேருக்கும் இஸ்ரேல் மாத்திரம் பொறுப்பல்ல, இஸ்ரேலோடு அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகளும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும், அவர்கள் அத்தனை பேருடைய ஆதரவில் தான் இது நடந்து வருகிறது என்று சொல்லிட்டு பாலஸ்தீன மக்கள் என்பவர்கள் தேசத்தினுடைய இன்றியமையாத ஒரு பகுதியாக இருக்கிறார்கள், பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றிட்டு பாலஸ்தீனம் என்றொன்று நீங்க கிரியேட் பண்ண முடியாது என்கிறத அழுத்தம் திருத்தமாக அவர் சொன்னது மட்டுமல்லாம இந்த நிலை வரைக்கும் ஹமாஸை இஸ்ரேலால் அழிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள், ஹமாஸ் வலுவாக இருக்கிறது, இஸ்ரேல் தோற்றுக்கொண்டே இருக்கிறது என்கிறார் கலாநிதி ஜுஹ்ரி. அவங்க சொன்னது மட்டுமல்லாம என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ரேல் காசாவினுடைய சேற்றுக்குள் மூழ்கி கொண்டிருக்கிறது, தினந்தோறும் அவர்கள் பாரிய இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆக்கிரமிப்பு படை ஆக்கிரமிப்பை நிறுத்தி எங்களுக்கு தர வேண்டிய நஷ்டஈட்டை தந்து நாங்கள் கேட்கிற உரிமைகளை எங்களுக்கு தந்துவிட்டு அவர்கள் உயிரோடு வெளியேற முடியும், இல்லை என்று சொன்னால் அவர்கள் உயிருடன் வெளியேறவும் முடியாது, அவர்களுடைய கைதிகளை உயிருடன் வெளியேற்றவும் முடியாது, பிணை கைதிகளாக நாங்கள் பிடிச்சிருக்கிறவங்களையும் அவங்க மீட்டுக் கொண்டு போக முடியாத ஒரு நிலை ஏற்படும் என்று சொல்லி மிக கடுமையான காட்டமான ஒரு அறிவிப்பை விடுத்தது மட்டுமல்லாமல் இந்த ஆக்கிரமிப்பு நிறுத்த வரைக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் வருவதற்கு தயாராக இல்லை என்று சொல்லிட்டு ஹமாஸ் என்பது பாலஸ்தீன மக்களின் விடுதலைக்கான தேசிய இயக்கம் என்பதை அமெரிக்காவுக்கு நாங்கள் சொல்லி வைக்கிறோம். ஹமாஸ் தீவிரவாதி தீவிரவாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க, நாங்கள் பாலஸ்தீன மக்களின் விடுதலைக்காக போராடுகிற ஒரு அமைப்பினர் என்கிற செய்தியையும் இன்றைக்கு அவர்கள் மிக காட்டமாக கலாநிதி ஜுஹ்ரி அவங்க அல் ஜசீராவினுடைய முபாஷர் பதிப்புக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில் சொல்லியிருக்கிறார். எனவே இன்றைக்கு முழுவதும் பாரிய தாக்குதல்கள் ஒவ்வொரு பகுதிகளில் நடத்தப்பட்டு வருகிற நேரத்தில் குறிப்பாக இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்கள் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே இன்றைக்கு நடந்த சம்பவங்களுடைய ஒரு முக்கியமான சில தொகுப்புகளை இதில் நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு என்னென்ன மாதிரி தாக்குதல்களை மற்ற இடங்களில் நடக்கிறது, என்ன விவரங்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இரவில் வெளியிடப்படக்கூடிய தொகுப்பில் நீங்கள் பார்க்க முடியும். அந்த தொகுப்புகளை பார்ப்பது மாத்திரமல்லாமல் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், அந்த மக்களுக்காக கையேந்துங்கள் என்பதை தினந்தோறும் நாம் நினைவூட்டிக் கொண்டிருக்கிறோம். வல்ல ரஹமான் அவர்களை பாதுகாக்க போதுமானவன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.